இல்லத்தரசிகளுக்கு இடியாய் விழுந்தது எதிர்நீச்சல் குணசேகரனின் இறப்பு. தினமும் அவர் முகத்தை பார்க்கவில்லை என்றால் தூக்கமே வராத நிலை ஏற்படுத்திவிட்டு இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார் மாரிமுத்து. சீரியலில் வன்மம் காட்டி நடித்தாலும் அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். இப்பொழுது அந்த சீரியலின் டிஆர்பி ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளது. இதற்கு காரணம் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வேலராமமூர்த்தி. இவர் வெள்ளித்திரையில் மிகவும் ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். அது மட்டுமின்றி இவர் கதாபாத்திரங்கள் எல்லாம் வெட்டு குத்து என்ற அளவில் தான் இருக்கும். இவரை சினிமாவில் பார்த்த இல்லத்தரசிகள் எல்லோரும் பயந்து நடுங்கும் அளவிற்கு தான் இவர் கதாபாத்திரம் இருந்தது. எதிர்நீச்சல் குணசேகரன் கதாபாத்திரமே வேறு. வார்த்தையினாலே அனைவரையும் காயப்படுத்தும் கதாபாத்திரம். ஆனால் அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது வேலராமமூர்த்தி கதாபாத்திரம். போலீஸ்காரர்களையே அடித்து நொறுக்கிய அவர் எப்படி குடும்பத்தில் உள்ள பெண்களை நடத்துவார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் மூன்று கதாபாத்திரங்களை விரும்புகின்றனர். இவர்கள் மூவரும் குணசேகரின் கதாபாத்திரம் ஏற்று நடித்தால் நன்றாக இருக்கும் என பரிந்துரைக்கின்றனர். சிரிப்பு மட்டுமின்றி வார்த்தை மற்றும் பார்வையால் மிரட்டும் அளவிற்கு இவர்களுக்கு திறமை இருக்கிறது. இவர்களை போட்டால் மட்டுமே காமெடி மற்றும் ஆக்ரோஷமான குணசேகரனை பார்க்கலாம் என்கின்றனர். இளவரசு, அழகம் பெருமாள், பசுபதி போன்ற காமெடி கலந்த கேரக்டருக்கு இந்த கதாபாத்திரங்களை போட்டால் நன்றாக இருக்கும். இவர்கள் மூவருக்கும் குணசேகரின் பாடி லாங்குவேஜ் ஒத்துப்போகும். குறிப்பாக இளவரசு வண்ணம் கலந்த கேரக்டரில் நிறைய படங்களில் சாதித்து காட்டியிருக்கிறார். அதை போல்தான் அழகம் பெருமாளும் பசுபதியும். இப்பொழுது இருக்கும் வேலராமமூர்த்தி கதாபாத்திரம் பார்த்தாலே பயமுறுத்தும் அளவிற்கு இருக்கிறது. ஏற்கனவே இந்த கேரக்டருக்கு பெரிதும் பில்டப் கொடுத்து வருகிறார்கள். மாரிமுத்து இறந்து 50 நாட்கள் ஆகியும் இந்த கதாபாத்திரம் பெரிதும் சோபிக்கவில்லை. அவர் இறப்புக்கு பின்னரே டிஆர்பியில் மந்த நிலைதான் இந்த சீரியலுக்கு காணப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.